சண்டே காலையில் மாடியில் நம்மளாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தோம். அப்படியே நம்ம விநாயகரையும் ஒரு எட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கும் கொஞ்சமாக பூக்கள்லாம் பறிச்சுக்கிட்டோம். பறித்து எடுத்துட்டு அவரை மஞ்சக்கிழங்கு செடி பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். இந்த சைடு மஞ்சக்கிழங்கு, அந்த சைடு துளசி, அதுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சமாக பூவெல்லாம் பறித்து போட்டுட்டு செம்பருத்தி பூவும் அவருக்கு சாத்திட்டு ரைட் நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம், இன்னும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது துளசி பூ, அடுப்பை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம அன்னைக்கு பிச்சி செடி வந்து க்ளீன் பண்ணோம். அதில் உள்ள விறகு எல்லாமே, அந்த குச்சி எல்லாமே காய வச்சு விறகுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். விறகா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் கூட நமக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா செலவு ரொம்ப மிச்சம்தான். இது மாதிரி அடுப்பு பாருங்கள், அடுப்பு கூட நம்ம காசு கொடுத்து வாங்கலை, வீட்டிலே மண்ணில் தான் பண்ணுவோம் அடுப்பு. அதே மாதிரி விறகுக்கும் காசு கொடுக்கறதில்ல. நம்ம பட்டைப்பூச்சி, அதாவது காஞ்சி போன மரத்தில் உள்ள குச்சி, இதை தான் நம்ம ஒடிச்சுக்கிறோம். வீட்டில் வந்து நிறைய மரம் இருக்குது, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க, நாங்கள் இங்கே போய் மரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். நம்ம அடுப்பில் சமைக்கலன்னா கூட எல்லோரும் வீட்லேயும் ஸ்டவ் இருக்கும் இல்லையா, மாடியும் இருக்கும், மேலே எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நம்ம சமைச்சு சண்டே சண்டே ஃபேமிலியாக இருந்து நம்ம என்டர்டெயின் பண்ணலாம். ஃபேமிலியாக உட்காந்து நம்ம இப்படி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தவங்க மனசில் உள்ளதும் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடலாம். சின்ன பிள்ளைங்க நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்ததாங்க அப்படின்னா இப்படி சாப்பிட்ற டைம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களும் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க ஈஸியாக சாப்பிட்ருக்கும் போது அதை சொல்லிடுவாங்க. இப்படி சாப்பிட்றது நல்லா இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி கூட இல்லைன்னா சண்டே கூட நம்ம சாப்பிட்லாம். டெய்லி ஒய்ஃப் சமையல் பண்ணாங்கன்னா சண்டே ஹஸ்பண்ட் தோசை ஊற்றி கொடுக்கலாம். மார்னிங் டீ கூட இப்படி போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம் டெய்லி. அன்றைக்கு டெய்லி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்றைக்கி காலையில் தோசை ஊற்றிக்கிட்டோம். தோசை கூடவே தேங்காய் சட்னி, புதினா சட்னி, ஓல்டு சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் எல்லாமே இருந்தது. அதை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டோம். அது காலையிலே நம்ம மாடிக்கு போகும்போது அது ஒரு சூப்பராக இருக்கும். அந்த வெயிலும் அவ்வளோவா இருக்காது, ஒரு ஈரப்பதமான காற்று. அப்போ நம்ம கொஞ்சம் டீ கட்டை வச்சு அதில் உட்காந்து சாப்பிட்றோம், அது வந்து ஒரு குட் ஃபீலாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக நாம் வந்து இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.